ஹலோ மக்களே, இன்னும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கே பாருங்க மக்களே, நம்ம பக்கத்தில் இருக்க பில்டிங் வால் மேலே ஏறி நம்மளுடைய ஸ்பைடர் பைக்கோட பவர்ஸ் எல்லாம் செக் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல்ட்டு இந்த எல்லா வ்ளாகுமே பில்டிங் மேலே மாடி விட்டு மாடி தான் தாவ போகிறோம். வை சிட்டியில் இருக்க எல்லா பில்டிங்கும் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறோம். ஸோ வாங்க நம்ம போகலாம் வீடியோக்குள்ளே. இந்த பில்டிங் ஓரளவுக்கு ஹைட்டாக இருக்குது. ஸோ இங்கேருந்து ஜம்ப் பண்ணி பார்ப்போம். வைக்கிளுக்கு ஏதாவது நடக்குதா? இல்லை, ஒரு ஸ்க்ராச் கூட இல்லை. ஹலோ சார், பயந்து ஓடாதீங்க. எங்கே பேனிக் ஆகி ஓடுறீங்க? லாஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு கூட நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஒர்க்கிஸ்ட்டை பிடிக்கிறதுக்கு இங்கேருந்து ஏற முடியுதான்னு பார்க்கலாம். ஏறிடு சில குட்டி, ஏறிடு மேலே போ. என்ன விண்டோலாம் இருக்குது? விண்டோ உள்ளே என்னடா ஃபுல்லாக? ஓ, ஹோட்டல் ரூம் ஆயிது. யாரோ ரெண்டு பேர் உட்காந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை யாரோ பேசிகிட்டு இருக்காங்க. வந்துட்டோம், மேலே டாப்புக்கு வந்துட்டோம். ஸோ வேறு லெவல் வியூ தான். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது வை சிட்டி வேறு லெவலில் இருக்குது. ஸோ பீச் பாருங்கள். இங்கே நம்ம எதுக்கு இப்போ வந்திருக்கோன்னா, இங்கேருந்து நமக்கு ஒரு டார்கெட் இருக்குது, அந்த டார்கெட்டை தாக்க போகிறோம். ஸோ வாங்க அந்த கார்னர் மூளைக்கு போகலாம். அந்த மூளையிலேருந்து தான் ஒரு மூணு பேரை வந்து டெமாலிஷ் பண்ண போகிறோம். ஸோ வந்துகிட்ருக்கு, வந்தாச்சு, மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த டார்கெட்டை லாக் பண்ணி சும்மா தாறு மாற வெடிக்க வைக்க போகிறேன். ஸோ டார்கெட் லாக்கடு சுட்டாச்சு. என்னடா கால் கிளியே வெடிச்சிருச்சு? என்னடா மதுரக்காரனுக்கு வந்து சோதனை? இப்போ லாக் பண்ணுறேன், லாக்கடு போடா காலி தெரிச்சிடுச்சு. ஆமாம், அங்கே ஒருத்தன் நல்ல வீட்டு சுற்றிட்டு இருந்தானே, இங்கே இன்னொருத்தன் அழக்கணும் வந்துட்டான். டேய் எங்கடா, டேய் என்னடா அது உள்ளே போயிட்டேன், எப்பட்றா அடப்பாவி, அடுத்த வீட்டுக்குள்ளே போய் பூந்துக்கிட்டியாடா? எப்படி உன்னை பிளாஸ்ட் பண்ணுறது மிஸ் ஆகிடுச்சே. கரெக்டாக அங்கே தான் எய்ம் ஆகுது, பட் ஆனால் மிஸ் ஆகி போயிடுது. இங்கே வந்து போடுவோம். என்னடா காலுக்கிட்டே வெடிச்சிடுச்சு, இது வேலைக்காகாது. நம்மக்கிட்ட வேறு கன்று இல்லை. ஸோ ஆ, கிடச்சிடுச்சு கன்று. இந்த ஃப்ளைட்டை போடுவோம். ஏன்னா அந்த ஃப்ளைட் ஓட்டுற டிரைவர் என்ன பண்ணான், போன தடவை மேலே இருந்து எச்சு துப்பிட்டான். கரெக்டாக நான் வந்து வாய் கொப்பளிச்சிக்கிட்டு மேலே காகுல் பண்ணிட்டு இருந்தேன், அப்படியே வாயிலே விழுந்துடுச்சு. நீ போட்டு தாக்குறவன மிஸ் ஆகிட்டானப்பா. எல்லாம் இன்னும் மிஸ் ஆகிடறானுங்க. இன்றைக்கி நம்ம காலண்டரில் என்ன போட்டிருந்ததுன்னு தெரியலையே, எல்லாம் மிஸ் ஆகி எஸ்கேப் பையனே இருக்கானுங்க. இருங்க, உருண்டையை போட்டிருக்கேன். உருண்டை எங்கேயாவது போய் உருளுதான்னு பார்ப்போம். அவன் என்ன இன்னும் அங்கேயே இருக்கான்? நம்ம வேறு உருண்டையை ஒட்டி விட்டுருக்கோம். எங்கே போச்சுன்னா எங்கிட்டேன். அடப்பாவி, சேஃபாக இறங்கிட்டான் பரவாயில்ல. ஆனால் இங்கே பொத்தான போட்டால் தானே நம்ம போட்ட பாம் எங்கே இருக்குன்னு தெரியும். ஐயோ, பக்கத்துலேயே தான் இருந்திருக்கா, கண்ணு தெரில நமக்கு.